நம்மளோட சமையல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆலு புரோட்டா எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம்னு பாப்போம். இப்ப வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு 3 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் பவுடர். இது நம்ம வந்து புரோட்டா செய்யும்போது தேய்க்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புரோட்டா செய்யறதுக்கும் மசாலா செய்யறதுக்கும் சுடு தண்ணியில ஒரு கப் அளவு சுடு தண்ணியில சோம்பு வெள்ளைப்பூடு இஞ்சி போட்டுருக்கேங்க. இதை நம்ம வந்து இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து புரோட்டா மாவு மிக்ஸ் பண்ண போறோம். மீதி உள்ளதை வந்து அரைச்சி நம்ம வந்து மசாலாவை செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயத்தை தக்காளியை வந்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். மிளகு சீரகம் பவுடர் தேவையான அளவு உப்பு கரம் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் எங்கள் வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம கோதுமை மாவு வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரிக்கு தான் இந்த சோம்பு வெள்ளைப்பூடு இஞ்சி சுடுதண்ணியில் போட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து இந்த மாவை வந்து பிசைஞ்சுக்குவோம். இப்படி பண்ணாவே சோம்பு எல்லாம் வெளியே வந்துருங்க. மேலாக உள்ள சோம்பு ஒன்று ரெண்டு இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். வாசமாக இருக்கும் உங்களோட புரோட்டா. இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குவோம். நீங்கள் பாருங்கள் நல்லா நம்ம வந்து இது பிசைஞ்சாச்சு. இதில் நம்ம கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைப்போங்க. ஸோ அதே நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு ஊற வச்சுருவோம். இப்போ இந்த ஊற வைக்கிற டைமில் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா ஒட்டிடுச்சு. நீங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ ஊறட்டும், நல்லா ஊறட்டும். இந்த சோம்பு இஞ்சி பூண்டு இதோட சேர்த்து நான் தக்காளியும் போட்டுறேன். கொஞ்சம் உப்பு, அப்புறம் இந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா அரைச்சிருவோங்க. ஸோ இங்கே பாருங்க மையை நம்ம வந்து அரைச்சிட்டோம். ஸோ நான் ஏன் வந்து இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் நான் வந்து மையை அரைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா வந்து தேய்க்கும் போது வந்து ஏதாவது முழுசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த தேய்க்கிறதுக்கு வராது. ஸோ அதனால் நம்ம வந்து கிரேவி, இப்போ நம்ம அந்த மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கிரேவி மாதிரி நம்ம செஞ்சுருவோம். இப்போ வாங்க ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணியாச்சு. ஸோ அதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயத்தோடது நம்ம வந்து நல்லா பாருங்க இருக்கிறது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஸோ இதை நம்ம நல்லா பாருங்கள் வாசமாக இருக்கும். சோம்பும் இந்த இஞ்சி பூண்டு தக்காளி மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ ஸோ இதில் வந்து கரம் மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மீதமுள்ள இந்த மிளகாத்தூள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா சுண்டட்டுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்க்க போகிறோம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பச்சை வாசம் வந்து போயிடுச்சு. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது.
so ipa idhula nama indha urla kelanga vandu nalla boil a irukkununga urla kelanga ipa katti vekkumode nalla indha maari idha airnom nalla indha maari smash panni illa kaiyila kuda indha maari idhu panni potta nalla indha masala vandu adula ottirum paarenga இதை நம்ம நல்லா நம்ம மசாலா வந்து அதல சேரணும் நம்ம உருளைக்கிழங்கு வந்து உப்பு போடல சோ இந்த மசாலா நல்லா சேர்ந்துட்டே இருக்கட்டும் கொஞ்சம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்குவோம் உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு சாரணும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்க மய்யா இருக்கணும்ங்க அப்பதான் வந்து அந்த மசாலா வந்து அந்த பரோட்டாக்குள்ள வைக்க முடியும் நம்மளால ரொம்ப வாசமா இருக்கும் நல்ல ஹெல்தியான ஃபுட் வேற பாருங்க நல்லா இந்த மாதிரி மசிச்சி விட்டாச்சு சோ இதுல வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இதே நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருவோம் நாம கிளறி விட்டு நல்லா ஆற விடுவோம் ஒரு 5 to 10 minutes அப்ப ஒரு பவுல்ல இத நம்ம மாத்திடுவோம் சோ மசாலாவே பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு இப்போ நம்ம வந்து பரோட்டா வந்து ரெடி பண்ணிடுவோம் சோ இப்போ நம்ம பரோட்டா ரெடி பண்ண போறோம் ஓரளவு கொஞ்சம் பெரிய சைஸ்ல பண்ணுங்க சோ நான் ஒரு இ பாருங்க ஒரு 5 பீஸ் வர மாதிரி வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருசா இருக்கணும்ங்க சோ இந்த மாதிரி கையில ஃபர்ஸ்ட் நீங்க कटियान पदार पड़े इंब आर वा उलक वो फर्स्ट ना इतमी ना फर्स्टे मारे इतमी कई ओर पिटिक्र मे आने इत मसाल उल मसाल और स्पून वो सो मे कुछ कुछ பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த உருளைக்கிழங்கோட வெளிய வர கூடாது சோ இந்த மீதே மேல உள்ளத இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கார்ன் ஃபார் பவுடர் சொல்லிருந்தேன் அத ஃபர்ஸ்ட் நான் போட்டுறேன் அதல அதுக்கு அப்புறம் இதுக்கு மேலையும் போட்டுட்டு அப்பதான் உங்களுக்கு நல்ல அந்த சாஃப்ட்னஸ் வரும் இங்க பாருங்க சூப்பரா இருக்கும் இப்டியே நீங்க வந்து फ्रंट அண்ட் பேக் இந்த வேலன் இந்த தேய்க்கிறதுக்கு இந்த கட்டை உங்களுக்கு வேணா கீழ உள்ளதே போதும் அந்த இதே சோ பாருங்க கையிலே இப்படி பண்ணிட்டே இந்த ஸ்டேஜ்ல இப்ப எடுத்து கொஞ்சமா போதும் சோ இங்க பாருங்க நல்லா அதல வந்து ஸ்டஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மேலே உள்ள இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரை லைட்டா இந்த துணியை வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா ஒரு காட்டன் துணியை வெச்சோ இல்ல ஒரு பனின் கிளாத் வெச்சு அந்த மாதிரி பண்ணிட்டீங்கனா எல்லாம் வெளிய வந்துரும் ஒரு ப்ளேட்ல வெச்சு கூட நீங்க வந்து பண்ணிக்கோங்க பாருங்க திரல் திரலா வருது பாருங்க போதும் இப்போ நம்ம இத ஒரு தவா ஹீட் பண்ணிட்டு அதல ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்துருவோம் ஒரு சைடு நல்லா வேகணும்னா
சோ இத இப்ப நம்ம பின்னாடி திருப்பிடுவோம் சோ இதல நம்ம இப்ப எண்ணெயை சேர்த்துருவோம் இதே நம்ம திருப்பி விட்டுருவோம் இப்ப பண்ணும்போதே உங்களுக்கு மீதமுள்ள அந்த கான்ஃபரோட பவுடர் வந்து வெளிய வந்துரும் நம்ம ஒரு டவல் வச்சு நம்ம அத ஸ்பூன்ல கூட எடுத்து விட்டுருவோம் இங்க பாருங்க நீ வச்சு இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா பப்ளியா வரும் தேய்ச்சு விட்டுட்டே இருங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பேக் சைடுலயுமே இல்லனா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அந்த லேயர் வந்து கொஞ்சம் உப்பி வந்தா கூட பரவாலங்க நமக்கு அந்த மசாலா வெளிய வர கூடாது அதுதான் மசாலா உள்ள இருக்குது வந்து நல்ல ஸ்பைசியா இருக்கு இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்க திருப்பி விட்டுட்டே இருக்கலாம் ஒரு 2 मिनिट्स அவ்வளவுதாங்க நல்லா வெந்துரும் उपुदु पारुंग नल्ला मेला पोंगी वरुदु पारुंग सो उंगलुक्कु नल्ला अदु तेरियुदु अंद फो इंगे पारुंग इंद इदला ओरलुक्कु तान नम्म उल्ला वंदु मसाला वच्चिरुक्कनाल ओरलुक्कु तान पोंगी वरुम इ पारुंग अदु तेरियुदु उंगलुक्कु पारुंग ना हैंड वच्चि काट्टुरेन इ पारुंग सो इदांगा स्टेज सो इप्पो इंद स्टेज नम्म वंदु नम्म ओरु प्लेट्ल वंदु मात्तिरुवोम सूपरान इतना आलू परोटा रेडी आो उ वीटल नहीं ट्रे पड़ी पांग ट्रे पड़ी पाटे कमेंट पूपर इन वो स्पून वह कट पड़ी काटे नईफ वे कट पड़ी काटे वो मसाला एप्ली स्टफा पापम अदारे और चिन्ह पड़े பாருங்க எவ்வளவு பஃப்லியா வருது பாருங்க அந்த பூரி உப்பி வர மாதிரி வருது பாருங்க சரி நம்ம நல்லா திருப்பி போட்டுருவோம் இங்க பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு சோ உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பஃப்லியா வரணும்னா நீங்க கான்ஃபர் பவுடர் கடைசி அந்த மாதிரி நீங்க சேர்த்துட்டீங்கனா செம்ம சாஃப்ட்டா இருக்கும் சோ இதே மாதிரி நான் எல்லா புரோட்டாவும் செஞ்சு வச்சிரறேன் சோ இப்ப பாருங்க நான் உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இருங்க நல்ல உருளைக்கிழங்கு வந்து உள்ள நல்ல ஸ்டஃப்டா இருக்கு சோ நீங்களும் உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க இங்க பாருங்க மசாலா நல்லா சேர்ந்து இருக்கு உள்ள நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கங்க थैंक यू